போன கிளாஸில் நம்ம வந்து 15வது ஸ்லோகத்தோடு நிறுத்தினோம். இப்போது அதுக்கு அடுத்த இருக்கிற ப்ரோஸ் டயலாகை வந்து படிக்க போகிறோம். சரியா? படி காமாட்சி. தன்மயா தன்மயா அபி அஸ்மின் வஸ்துனி ஸ்தீயதே யதாசக்தி க்ரியதே தத் க்ரஹணம் ப்ரதி யத்னஹ கதமிவ அத்ர தாவத் விருஷல பர்வதகயோஹ அன்யதர விநாசேன அபி சாணக்யஸ்ய அபக்ருதம் பவதி இதி விஷகன்யயாஹ விஷகன்யயா விஷகன்யயா ராட்சசேன அஸ்மாகம் அத்யந்த உபகாரி மித்ரம் காதிதஹ தபஸ்வி பர்வதகஹ இதி சஞ்சாரிதஹ ஜகதி ஜனாபவாதஹ ஜகதி ஜனாபவாதஹ லோக பிரத்யயார்த்தம் அஸ்யை ஏவ அர்த்தஸ்ய அபிவ்யக்தயே பிதாதே சாணக்கியேன காத்திதஹ இதி ரகசி த்ராசயித்வா பாகுராயேன பாகுராயணேன பாகுராயணேன அபவாஹிதஹ அபவாஹிதஹ பர்வதக புத்ரஹ மலயகேதுஹ சக்யஹ கலு ஏஷஹ ராட்சசம் அதி பரிக்ரிஹ ஸ்வபக்ஷ பரபக்ஷயோ அனுரக்த அபரக்த ஜன ஜிஜ்ஞாசையா நிபுணம் பிரச்சாரகதம் தத் காரணம் உற்பத்திய கிருதக்ருத்யதாம் ஆபாதிதாஹ சந்திரகுப்த சக உத்தாயினஹ சந்திரகுப்த சக உத்தாதினஹ பத்ர பட பிரபுதயஹ பிரதான புருஷாஹ சத்ரு பிரயுக்தானாம் ச தீக்ஷ்ண ரசதாயினாம் பிரதி பிரதிவிதானாம் ரசதாயினாம் பிரதிவிதானாம் பிரத்ய பிரமாத்தினஹ பரீட்சித பக்தயஹ சிதி பதி பிரத்யய பிரத்யாசன்னாஹ சதுஷஷ்ட்யங்கே ஜோதிஷாஸ்திரே ச பரம் பிராவீண்யம் உபகதஹ சஹ மயா க்ஷபண கலிங்கதாரி நந்தவம்ச வத ப்ரதிஜ்ஞானந்தரம் ஏவ குசுமபுரம் உபநீய சர்வநந்த அமாத்யைஹி சஹ சக்யம் விஹிதஹ க்ராஹிதஹ விசேஷதஸ்ச க்ராஹிதஹ விசேஷதஸ்ச தஸ்மின் ராட்சஸஹ சமுத்பன்ன விஸ்ரம்பஹ தேன இதானீம் மஹத் பிரயோஜனம் அனுஷ்டேயம் பவிஷ்யத் ததேவம் அஸ்மத்தஹ ந கிஞ்சித் பரிஹாஸ்யதே விஷலஹ ஏவ கேவலம் பிரதான பிரகிருதிஷு அஸ்மாசு ஆரோபிதாஹி பிரதான பிரகிருதிஹி தான் பிரகிருதிஷு இல்ல பிரதான பிரகிருதி அஸ்மாசு அஸ்மாசு ஆரோபித பிரதான பிரகிருதி அஸ்மாசு ஆரோபித ராஜ்யதந்திர பார சததம் உதாஸ்தி அதவா யத் ஸ்வயம் அபியோக துக்க துக்கைஹி அசாதாரணைஹி அபாக்ருதம் ததேவ ராஜ்யம் சுகயதி உதாஹ ஓகே. ஸோ வந்து இது வந்து பூரா சாணக்கியன் வந்து இப்போ நம்ம முந்தின ஸ்லோகத்தை நம்ம எதோட முடித்தோம் அப்படின்னா அந்த இவனை பற்றி ராட்சசனை பற்றி புகழறது ஒன்ன மாதிரி
பிரித்தியர்கள் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் மற்ற இந்த மாதிரி இருக்கிற பிரித்தியர்கள் தான் ராஜாவுக்கு உபயோகமாக இருப்பாங்கிறத ரெண்டு ஸ்லோகத்தில் சொன்னார் 14 and 15. இதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, தன்மையாபி அஸ்மின் வஸ்துனி ந ஷயானேன ஸ்தீயத்தே. நான் வந்து வாட் எவர் இட் இஸ் தன் மயாபி இந்த சாணக்கியனான என்னாலும் கூட அஸ்மின் வஸ்துனி, அஸ்மின் வஸ்துனா இந்த ராட்சசனை தன் வசத்துக்கு கொண்டு வரணுங்கிற ஒரு விஷயத்தில் ந ஷயானேன ஸ்தீயத்தே அப்படின்னா ஆலசியத்தோடு நான் இருக்க மாட்டேன், இருக்கப்படாது இந்த சாணக்கியனால். யதாசக்தி கிரியதே தத் கிரகணம் பிரதி யத்னஹ கதமிதி. அது இந்த வந்து இந்த இவனை வந்து ராட்சசனை அடையணும், அவனை கிரகிக்கணும், அவனை என் பக்கத்தில் இழுத்துக்கணுங்கிற ஒரு காரியத்தில் எனக்கு வந்து யத்னஹ கிரியதே, என்னால் வந்து பிரயத்தனமானது செய்யப்பட்டு கொண்டே தான் இருக்கும். அது வந்து அதில் டவுட்டே இல்லை. கதமிதி எந்த மாதிரியான ஒரு எஃபர்ட்டு அப்படின்னு பார்த்தோன்னா, அத்திரதாவது விருஷல பர்வத்தகையோ அந்யதர விநாசேனாபி சாணக்கியஸ்ய அபக்ருதம் பவதி இதி விஷகன்யயா ராட்சசேன அஸ்மாக்கம் அத்தியந்த உபகாரி மித்ரம் காதிதஹ தபஸ்வி பர்வதேஸ்வரஹ இதி சஞ்சாரிதஹ ஜகதி ஜனாபவாதஹ. ஸோ இவன் என்ன பண்ணுறான் சாணக்கியன் அப்படின்னா, அத்திரதாவது விருஷல பர்வத்தகையோகோ அந்யதர விநாசேனாபி, இந்த விருஷலன் இந்த சந்திரகுப்தன் இல்லைன்னா இந்த பர்வத்தகம் இவா ரெண்டு பேருக்குள்ள யாருக்கு வந்து ஏதாவது ஒரு அழிவு வந்ததுன்னா, அது அவா இல்லாமல் போயிட்டாலோ, அவளுக்கு ஒரு நாசம் இந்த ரெண்டு பேருக்குள்ள யாருக்கு இருந்தாலும் அதனால் யாருக்கு பாதகம் அப்படின்னா சாணக்கியனுக்கு. அந்த மாதிரி யோசிச்சுன்னுட்டு இந்த ராட்சசனானவன் விஷகன்யாவை அமிச்சு இந்த பர்வத்தகனை கொன்னுட்டான், நல்லவனாக இருக்கிற எங்களுக்கு மித்திரனாக இருக்கிற இந்த பர்வத்தனை கொன்னுட்டான்னு ஒரு அபவாதத்தை லோகத்தில் பரப்பினான். புரியுறதா உங்களுக்கு? அத்த தாவது விருஷல பர்வத்தக யோகோ, விருஷலன் சந்திரகுப்தன் பர்வத்தகன் இவா ரெண்டு பேருக்குள்ள அந்யதர விநாசேனாபி, ரெண்டு பேருக்குள்ள யாரா ஒத்தருக்கு நாசம் அடைஞ்சாலும் அபக்ருத்தம் யாருக்குன்னா சாணக்கியஸ்ய, சாணக்கியஸ்ய அபக்ருத்தம் பவதி இதி, சாணக்கியனுக்கு தான் ஒரு அபகாரம் ஒரு கெட்டது நடக்கும் அப்படின்னு நினச்சிண்டு, விஷகன்யா ராட்சசேன அஸ்மாக்கம் அத்தியந்த உபகாரி மித்ரம் காதிதா தபஸ்வி பர்வதேஸ்வர அஸ்மாக்கம் அத்தியந்த உபகாரி, எங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கின்ற மித்ரனாக இருக்கின்ற அந்த தபஸ்வி பர்வதேஸ்வர காதிதக ராட்சசேன, தபஸ்வியான அந்த பர்வதேஸ்வரன் பர்வத ராஜாவானவன் இந்த ராட்சசேன எப்படி காதிதா விஷகன்யா காதிதா, ஒரு விஷகன்யாவை அமிச்சு அவளை வந்து அவ மூலமாக வந்து ராட்சசன் கொல்லப்பட்டான் அப்படிங்கிற இதி சஞ்சாரித்த ஜகதி ஜனாபவாதக, இந்த மாதிரி லோகத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு அபவாதம் வந்து என்ன அபவாதத்தை அவன் பரப்பி விட்டான் சாணக்கியன். புரியுறதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இது ஒன்று பண்ணான். நெக்ஸ்ட் வந்து லோக பிரத்யார்த்தம் அசைவ அர்த்தசிய அபிவக்தையே பிதாதே சாணக்கியன காதிதக இதி ரகசி திராசயித்வா பாகுராயணேன அபவாகிதா பர்வத்தகபுத்திரக மலையகேது. மேலும் வந்து மலையகேதுவை என்ன பண்ணுறான் அப்படின்னா, லோக பிரத்யார்த்தம் அசைவ அர்த்தசிய அபிவக்தையே, லோக உலகம் வந்து பிரத்யார்த்தம் நம்ப வேண்டும் என்கிற காரணத்தினால் அபிவக்தையே, அதை வந்து வெளிப்படுத்தணும் என்ற ஒரு காரணத்தினால் பிதாதே சாணக்கியன காதிதக, உன்னுடைய அப்பாவான பர்வத்தகர்ன் சாணக்கியனால் கொல்லப்பட்டான் என்று இதி ரகசி திராசயித்வா, ரகசியமா அவனை பயமூர்த்தி, யார இந்த பர்வத்தக புத்திரனான மலையகேத்துவ பயமூர்த்தி பாகுராயணேன அபவாகிதக, பாகுராயணனால் ஓட செய்யப்பட்டான் இந்த மலையகேத்து நாட்டை விட்டோ, அவனை சைலண்டா ரகசியத்துல பண்றான். ஓகேவா? மூணாவது சக்கியக கலு ஏவ ராட்சசமதி பரிகிரகீதோ அப்பி வியுத்திஷ்டமான புத்தியா நிவாரயித்தும், இந்த மலையகேத்துவை திருப்பி கொண்டு வந்து நந்த வம்சத்தை. ஸோ உங்களுக்கு புரியுறதா? ஸோ வந்து இங்கே வந்து ராட்சச சக்கியக்கலு ஏஷக ஏவ
ராட்சச பரிகிரகீதோ அப்படி வியுத்திஷ்டமான புத்தியா நிவாரயுதம். ராட்சசனானவன் இந்த மலைய கேத்துவை பிடிச்சுண்டு அவனுக்கு வந்து ஒரு யுத்திஷ்டமானனா யுத்தத்துக்காக அவனை பிரேரணை பண்ணுறதுக்கு ஒரு ஏஷக மலையகேத்து, இந்த மலையகேத்துவானவன் ராட்சச மதி பரிகிரகிதோ அப்பி, ராட்சசனால் அவனுடைய புத்தியினால் இழுக்கப்பட்டுடுவான், அவனுடைய புத்தியினால் இவனை வசீகரணம் பண்ணுறதுக்கு அவனுக்கு ஒரு சாமர்த்தியம் இருக்குது. அதாவது சாணக்கியா வந்து என்ன என்ன ஃபீல் பண்ணுறான்னா, பர்வத்தக்கனை கொண்டாச்சு, ஃபர்தராக மலைய கேத்துவியும் அவன் என்ன வேணால் பண்ணியிருக்கலாம், அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம், ஆனால் அரெஸ்ட் பண்ணால் அதனால் ராட்சசனுக்கு மேலே வர ஒரு அபவாதம் வந்து கழிஞ்சிரும், அந்த அபவாதம் அந்த அந்த மலினமானது போயிடும் அவனுக்கு, அது போகக்கூடாதுங்கிறதுக்காக மலைய கேத்து பயந்து ஓடி போயிட்டான் அப்படிங்கிற ஒரு சீனை கிரியேட் பண்ணானே தவிர அவனை அரெஸ்டெல்லாம் பண்ணலை. புரியுறதா உங்களுக்கு? ஆ புனக அஸ்ய நிக்ரஹாத் பர்வத்தக வத உத்பன்னம் அயஷஹ பிரகாஷி பவேத், பிரகாஷி பவேத் பிரமாஷ்டும் அலம் இதி. சரியா, இதனால் வந்து என்ன, ந புனக அஸ்ய நிக்ரஹாத், அந்த இவனை அரஸ்ட் பண்ணுறதுனால, மலையகேத்து அரஸ்ட் பண்ணுறதுனால பர்வத்தக வத உத்பன்னம் அயஷக, பர்வத்தகனை கொன்னதுனால உண்டான ஒரு அபகீர்த்தி, ஒரு அயஷோட ஒரு ஒரு டிஃபேமோட இருக்கின்ற அந்த ராட்சசனுடைய அந்த பிரகாஷி பவது பவேத்து பிரமாஷ்டும் அலம் இதி. அந்த அவன் பாவம் பண்ணவே இல்லை, அவன் வந்து அந்த ராட்சசனானவன் பர்வத்தகனை கொல்லலை, நான் மலையகேத்துவை அரஸ்ட் பண்ணேன்னா ராட்சசன் மேலே இருக்கிற பழியானது ரிமூவ் ஆகிடும், அந்த அந்த டிஃபேமானது அவனுக்கு போயிடும். இது எல்லாமே சாணக்கியனுடைய காரியம்னு தான் தெரிஞ்சிடும். அதனால் அவனை பயமுறுத்தி காட்டு பக்கம் ஓட விட்டுட்டான். சரியா, இவன் வந்து இந்த இவன் தான் எல்லாம் பண்ணியிருக்கான், ராட்சசன் தான் எல்லாம் பண்ணியிருக்காங்கிற ஒரு பிரச்சாரத்தையும் பண்ணிட்டான். பர்வத்தகனை இந்த இவனை மலையகேத்துவை ஃபர்தராக அவன் அரெஸ்டெல்லாம் பண்ணலை, சாணக்கியன் அரெஸ்ட் பண்ணிட்டான்னா ராட்சசன் மேலே இருக்கிற அந்த மலினமானது போயிடும், அது போகக்கூடாது அப்படிங்கிறதுனால விட்டுட்டேன் அப்படிங்கிறான். புரியுறதா உங்களுக்கு? அந்யச்ச நியுக்தாகாச்ச மயா ஸ்வபக்ஷ பரபக்ஷயோகோ அனுரக்த அபரத அபரக்த ஜன ஜிக்ஞாசையா பகுவித தேச பாஷா வேஷ ஆச்சார சஞ்சார வேதினக நானா வியஞ்சனாக பிரணிதயா. மேலும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மயா நியுக்தாகா என்னால் நியமிக்கப்பட்டார்கள் யாரெல்லாம் அப்படின்னா, ஸ்வபக்ஷ பரபக்ஷயோகோ அனுரக்த அபரக்த ஜன ஜிக்ஞாசையா, என்னை சேர்ந்தவா எதிரியை சேர்ந்தவா, என்கிட்ட யாரு அனுரக்தம் ஃப்ரெண்ட்லியா இருக்காளோ, யாரு அபரக்தம் யாரு ஒரு எனிமிட்டியோட இருக்காளோ, அந்த ஜனங்களை ஜிக்னியாசையா அவளை பத்தி தெரிஞ்சுக்கணும், யார் நிஜமாவே என்கிட்ட ஒரு வைரிபாவத்தோட இருக்கா, யார் என்கிட்ட ஒரு மித்திரபாவத்தோட இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, பகுவித தேச பாஷா வேஷ ஆச்சார சஞ்சார வேதினக நானாவெஞ்சனாக பிரணிதயக, பலவிதமான பகுவித தேச பாஷா பலவிதமான பாஷைகள் தெரிஞ்சவன், பலவிதமான ஆச்சாரம் நடவடிக்கை அவனுடைய வேஷா வேஷம் அந்த மாதிரி போட்டுண்டு, பலவிதமான பிரணிதய ஸ்பைஸ் வந்து ஞானாவெஞ்சனாக பலவிதமான முத்திரைகளோட அவாவா அங்கே சஞ்சாரம் பண்ணுற மாதிரி விட்டுட்டேன், நான் எல்லா பக்கமும் என்னோடய ஸ்பைஸை நான் அமுச்சு விட்டேன்னு அர்த்தம். பலவிதமான பாஷை தெரிஞ்சவா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேஷத்தை போட்டுண்டு, என்னை சேர்ந்தவா யாரு, எனக்கு அகெயின்ஸ்டாக யார் யார் பிளான் பண்ணிட்டு இருக்காங்கிறத நான் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக பல பக்கம் அமைச்சிருக்கேன். மேலும் அன்விஷ்யந்தே ச குசுமபுர நிவாசினாம் நந்த அமாத்திய சுகிருதாம் நிபுணதரம் பிரச்சாரகதையா. மேலும் என்ன, குசுமபுரவாசினாம் பாடலிபுத்திரத்தில் இருக்கிற அந்த நந்த அமாத்திய சுகிருதாம் நிபுணதரம் பிரச்சாரகதையா, அந்த நந்தனுடைய அமாத்தியனான ராட்சசனுக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்டாக இருக்காளோ அவா எல்லாரையுமே கேர்ஃபுல்லாக பிரச்சாரகதையாக அப்படின்னா கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறதுக்கு அனுப்பப்பட்டேன். பல எல்லா இந்த நான் அமிச்ச பிரணிதையாக அந்த ஸ்பைஸ் எல்லாரும் இருக்கா பாரு, சாராகா எல்லாரும் இருக்கா பாரு, அவள் எல்லாருமே வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, அந்த நந்தனுடைய அமாத்தியனான ராட்சசனுக்கு யாரெல்லாம்
சகாயம் பண்ணிட்டு இருக்கா, யார் யாரெல்லாம் அவன் கூட இருக்கா அப்படிங்கிற ஒரு கதிவிதி, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் வந்து பல பேரை அமிச்சேன். சரியா? மேலும் தத்தத் காரணம் உற்பத்திய கிருதகிருத்தியானாம் ஆபாதிதாக சந்திரகுப்த சக உத்தாயினக பத்ரபட பிரபுதய பிரதான புருஷாக. மேலும் என்னென்னா, பத்ரபட்டன்னு சில பேர் வந்து சில ராஜாக்கள் வந்து என்ன பண்ணியிருக்கா, எப்படி எப்போ வந்து சந்திரகுப்தன் வந்து இந்த நந்தனுக்கு அகெயின்ஸ்டாக ரைஸ் ஆகி அவனை அழிச்சானோ, அதே மாதிரி பல ராஜாக்கள் அதே சமயத்தில் தே ஆல்சோ ரைஸ்டு, தே ஆர் வெரி ஹாப்பி. சரியா? அப்படி இருக்கிற தத்தத் காரணம் உற்பத்திய கிருதகிருத்தியதாம் ஆபாதிதாக சந்திரகுப்த சக உத்தாயினக, சந்திரகுப்தனோட கூட எழுந்து இந்த புரட்சியில் ஈடுபட்ட பலவிதமான ராஜாக்கள், பத்ரபட்டன்கிறது ஒருத்தனுடைய பேர், அந்த மாதிரி பிரதான ராஜ புருஷாக அவளுக்கு வந்து கிருதகிருத்தியதாம் ஆபாதிதாக, அந்த மாதிரி ராஜாக்களுக்கு கிருதகிருத்தியதாம்னா ஒரு 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 கிராட்டிடியூட் காமிக்கிற மாதிரி, அதே சமயத்தில் அவள் வந்து சந்திரகுப்தனுக்கு இனி ஃபியூச்சரில் சகாயபூதமாக இருப்பாங்கிறதுக்காக அவளெல்லாம் சந்தோஷப்படுத்தினேன். மேலும் சத்ரு பிரயுக்தானாம் ச தீக்ஷ்ண ரசதாயினாம் பிரதி விதானம் பிரதி அப்ரமாதினக பரீட்சித பக்தயா க்ஷிதிபதி பிரத்யாசன்னாக நியுக்தாக தத்ராபி ஆப்த புருஷாக. மேலும் என்ன அப்படின்னா, சத்ருவினால அனுப்பப்படுகின்ற சத்ரு பிரயுக்தானாம் ச, சத்ருவினால பிரயுக்தம் பண்ணப்பட்ட தீக்ஷ்ண ரசதாயினாம், பயங்கரமான ரசம் விஷரசம் அந்த மாதிரி அதை கொடுக்கிற, விஷத்தை கொடுத்தானா அதுக்கு பிரதிவிதானம், அந்த விஷ நிவாரணம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத குறிச்சு அப்ரமாதினக, தப்பே பண்ணாமல் நல்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக பரீட்சித பக்தையக, நல்ல அவளெல்லாம் வந்து பரீட்சித பக்தையகனா அவளுடைய அந்த இன்டெகிரிட்டி ஹாஸ் பீன் டெஸ்டட், அந்த மாதிரி இருக்கிற க்ஷிதிபதி பிரத்யாசன்னாக, அந்த ராஜாவான சந்திரகுப்தனுக்கு பக்கத்தில் நியுக்தாக தத்ர ஆப்த புருஷாக. ஸோ அவங்க கூட சகாயபூதமாக இருப்பதற்காக நல்லா டெஸ்ட் பண்ண, நல்லா அவளுடைய இன்டெகிரிட்டியை டெஸ்ட் பண்ணி இவா நல்லவா தானா, இவா சந்திரகுப்தனுக்கு ஆப்தனாக இருப்பாளா, அவனுக்கு சரௌண்டு பண்ணிண்டு அவனை சூழ்ந்துண்டு அவனுக்கு வந்து ஒரு ஒரு ஹெல்ப் மாதிரி இருப்பாளாங்கிற ஆளுங்களை பிடிச்சி நான் அப்பாயிண்ட் பண்ணேன். சரியா? இது ஒன்று. அஸ்திஜ அஸ்மாக்கம் சக அத்தியாயி மித்ரம் விஷ்ணு சர்மா நாம பிராமணக. ஸோ வந்து எனக்கு என்ன அப்படின்னா, ஒரு ஒரு பிராமணன் ஃப்ரெண்டு இருக்கான், அவன் பேர் வந்து இந்து சர்மா, அவன் வந்து சக அத்தியாயி, எனக்கு சகபாட்டி யானை இருக்கிற என்னோடய மித்ரம் விஷ்ணு சர்மா, அவன் ஒரு பிராமணக. சக சௌஷணஸ்யாம் தண்டநீத்தியாம் சதுஷஷ்டி அங்க ஜோதிஷ சாஸ்திரே ச பரம் பிராவீண்யம் உபகத. சௌஷணஸ்யாம்னா சுக்கராச்சாரியரோட நீதிசாரம், அந்த நீதிசாரம் அந்த தண்டநீதியில் சதுஷஷ்டி அங்கே ஜோதிஷ சாஸ்திரே, 64 கலைக்குள்ள இருக்கின்ற ஒரு அங்கமான ஜோதிஷ சாஸ்திரத்தில் பரம் பிராவீண்யம் உபகத, பெரிய ஒரு 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 பிராவீண்யம் என்ன சொல்கிற அத்தாரிட்டி அடைந்த அவன் வந்து என்ன எனக்கு ஹெல்ப் பண்ணுறான். சச்சமயா க்ஷபணக லிங்கதாரி நந்தவத பிரதிஜானந்தரமேவ குசுமபுரம் உபநீய சர்வ நந்த அமாத்தியைஹி சக சக்கியம் கிராஹிதக. ஸோ அந்த இந்து சர்மா வந்து என்ன பண்ணான் அப்படின்னா, அவன் வந்து என்னால் ஒரு புத்த வேஷ பௌத்த புத்திஸ்ட் மாங்க் மாதிரி, க்ஷபணக லிங்கதாரி ஒரு புத்திஸ்ட் மாங்க் மாதிரி அந்த வேஷத்தில் நந்தவத பிரதிஜானந்தரமேவ, அந்த நந்தனுடைய விநாசம் த்துக்கு நான் எப்போ வந்து பிரதிஜை எடுத்துட்டேனோ அப்போலேருந்தே அவன் குசுமபுரம் உபநீய பாடலிபுத்திரத்தை அடைந்து சர்வநந்த அமாத்தியைஹி சக, நந்தனுடைய எல்லா அமாத்தியர்கள் இன்க்ளூடிங் ராட்சசா அவளோட ஒரு சக்கியம் கிராகிதக, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆனது அவனால் செய்யப்பட்டது அந்த இந்து சர்மாவினால். மேலும் விசேஷத்தக தஸ்மின் ராட்சச சமுத்பன்ன விஸ்ரம்பக
தேன இதானி மகத் பிரயோஜனம் அனுஷ்டேயம் பவிஷ்யதி. மேலும் என்ன விசேஷத்தகச்ச, இதில் ஸ்பெஷலாக ஒன்றுன்னு சொல்லணும் என்னென்னா, தஸ்மின்னு அந்த 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 இந்து சர்மா இருக்கானே அவனிடத்தில் ராட்சசக சமுத்பன்ன விஸ்ரம்பக, ராட்சசனானவன் வைக்கப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு இருக்கின்றான் அந்த இந்து சர்மனே. சரியா, தேன இதானி மகத் பிரயோஜனம் அனுஷ்டேயம் பவிஷ்யதி. அவனால் இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பிரயோஜனமானது நடக்க போகிறது. ததேவ அஸ்மத்தக ந கிஞ்சித் பரிஹாசியதே அவர் பரிகியதே. என்னால் என்ன எந்த தவறும் வந்து நான் பண்ணக்கூடாது அப்படின்னா, எந்த இடத்துலையும் ஐ ஷுட் நாட் டேக் அ சான்ஸ், ஐ ஷுட் நாட் பி வெரி கேஷுவல், அந்த மாதிரி இருக்கணும். விருஷல ஏவல கேவலம் பிரதான பிரகிருதி அஸ்மாசு ஆரோபித ராஜ்யதந்திர பாரக சததம் உதாசியதே. ஆனால் விருஷலனான சந்திரகுப்தன் என்ன பண்ணுறான், பிரதான பிரகிருதி அஸ்மாசு ஆரோபித ராஜதந்திர பாரக, எனக்கு அவன் வந்து பிரதான பிரகிருதி யாரு அப்படின்னா அந்த சந்திரகுப்தன் ராஜாவானவன். அதாவது ராஜநீதி சாஸ்திரத்தில் வந்து ராஜா அமாத்தியன் ராஷ்டிரம் துர்க்கம் கோஷம் தண்டம் மித்ரம் இவா எல்லாரும் வந்து பிரகிருத்தின்னு பேர். அதில் பிரதான பிரகிருத்திங்கிறது அந்த ராஜா. அந்த பிரதான பிரகிருத்தியான அந்த சந்திரகுப்தன் அஸ்மாசு ஆரோபித ராஜ்யதந்திர பாரக, என்னிடத்தில் வைக்கப்பட்ட அந்த ராஜ்ய தந்திரம் எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எங்கிட்ட விட்டுட்டு சததம் உதாஸ்தே அவன் வந்து உதாஸ்தே சததம் உதாஸ்தே அவன் வந்து எப்பவுமே வந்து ரொம்ப ஒரு மற்ற எல்லாத்துலேயும் இன்வால்வ் பண்ணிட்டு இருக்கானே தவிர ராஜ்ய விஷயத்தில் இன்வால்வ் பண்ணலை. அதுவா எது ஸ்வயம் அபியோக துக்க அசாதாரணைகி அபாக்கிருத்தம் ததேவ ராஜ்யம் சுகயதி. எப்போ வந்து ஒரு சுவாமியானவன் ஃப்ரீ, வென் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் ப்ராப்ளம்ஸ் தட் இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் த ராஜ்யம், அந்த மாதிரி இருக்க ராஜா தான் சுகமாக வாழ்வான் கூத்தாக அப்படின்னுட்டு ஸ்லோகம். சரியா, சரி, இதில் வந்து இந்த பேராகிராஃபில் வந்து என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இந்த விஷகன்யாவை வந்து ராட்சசன் வந்து சந்திரகுப்தனை கொல்றதுக்கு அனுப்புகிறான். அப்படி அனுப்பின அவனை அந்த விஷகன்யையை இந்த சாணக்கியனானவன் பர்வத்தக்கனை கொல்றபடி செஞ்சுட்டு, இவன் தான் ராட்சசன் தான் பர்வத்தக்கனை கொல்றதுக்கு ஒரு விஷகன்யாவை அனுப்பிச்சுட்டான். இவனுக்கு சந்திரகுப்தனுக்கு ஒரு க்ஷதி இருந்தாலும் சரி, பர்வத்தக்கன் எங்களுக்கு ரொம்ப சுகுருத்து ரொம்ப மித்திரனாக இருக்கிற அந்த பர்வத்தக்கனுக்கு ஒரு பழி இருந்தாலும் சரி, எனக்கு தான் அதனுடைய கஷ்டம் அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு இந்த ராட்சசனானவன் இந்த விஷகன்யாயை ஏவி விட்டு இந்த பர்வத்தக்கனை கொண்டுட்டான் அப்படிங்கிற ஒரு 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 அபவாதத்தை லோகத்தில் ராட்சசனுக்கு அகெயின்ஸ்டாக பரப்பி விட்டுட்டான் இந்த சாணக்கியன். இது நம்பர் ஒன். நம்பர் டூ என்ன அப்படின்னா, மக்களுக்கு வந்து அதனுடைய விஸ்வாசம் அவளுக்கு மேலே வந்து அவளுக்கு நம்பிக்கை ஊட்டணும், அதை நம்ப வைக்கணும். அந்த லோக பிரத்யார்த்தம்னு போட்டிருக்கா இல்லையா, அந்த நம்பிக்கையை கிரியேட் பண்ணணுங்கிறதுக்காக தன்னுடைய ஒரு குப்தச்சரனான தன்னுடைய ஒரு ஸ்பையான அந்த பாகுராயணன் இருக்கான் பாருங்கோ, அவன் மூலமாக அவனை வச்சுண்டு உன்னுடைய அப்பாவை சாணக்கியன்தான் கொன்னான் அப்படின்னு அவனை வந்து ரகசி அவனை வந்து ரகசி திராசித்துவா ஒரு ஏகாந்தத்தில் தனியான இடத்துல யாரும் இல்லாத இடத்துல அவனை பயமூர்த்தி அந்த அந்த பர்வத்தகனுடைய புத்திரனான மலையகேதுவை ஓட விட்டுட்டான், நாட்டை விட்டுட்டும். இது ஒன்று. இந்த மலையகேதுவானவன் ராட்சசனுடைய புத்திக்கு தகுந்த மாதிரி அவன் வந்து யுத்தத்துக்கு ரெடி ஆயிடுவான் அப்படின்னு இருந்தாலும், என்னுடைய புத்தி வசத்துக்கு அவன் வந்து நான் கொண்டு வர அளவுக்கு எனக்கு சாமர்த்தியம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறான். சரியா, அங்கே வந்து பர்வத்தக புத்திரா மலையகேத்துவ ரகசி திராசயித்வா பாகுராயண அபவாகிதக ஒன்று சக்கியக கலு ஏவ ராட்சச மதி பரிகிரகிதோ அபி வியுத்திஷ்டமான புத்தியா நிவாரயிதும். ராட்சசனுடைய மதி புத்தியினால இவன் யுத்தார்த்தம் பிரேரிதோ அபி ருத்ரத்துக்காக இவன் பிரேரணப்பட்டாலும் என்னுடைய புத்திக்கு இவன் வந்து புத்தியா நிவாரயித்தும் ந சக்கியா, என்னுடைய புத்திக்கு நான் அவன் வசத்துக்கு கொண்டு வந்துடுவேன் அந்த மலையகேத்துவை. மேலும் இந்த மலையகேத்துவை நான் வந்து கைதி பண்ணிட்டேன், நான் அரெஸ்ட் பண்ணிட்டேன்,
அப்படி நான் பண்ணிட்டேன் அப்படின்னா, ராட்சசன் வந்து பர்வத்தக்கனை கொன்னா அப்படின்னு ஒரு கலங்கம் அவன் மேல இருக்கு பாரு, அது அழிஞ்சு போயிடும். அந்த கலங்கம் எனக்கு போகக்கூடாது. புரியுறதா? புனக அஸ்ய நிகிரஹாத்து, அஸ்ய நிகிரஹாத்துனா அஸ்ய மலையகேதோஹோ நிகிரஹாத்து பர்வத்தகவத உற்பன்னம் அயசக பிரகாஷீபவது பிரமாஷ்டும் அலம் இதி. புரியுறதா? இப்போ கிளியரா இருக்கா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, தன்னுடைய பட்சத்துல யார் இருக்கா, சத்ருனுடைய பட்சத்துல யார் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக, தனக்கு விரக்தகா யாரு, தன்கிட்ட தன்னோட இருக்காதவ இல்லாம இருக்க போறவா யாரு, இருக்க போறவா யாரு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவன் வந்து பலவிதமான வேஷங்கள், பலவிதமான பாஷை பேசுறவா, பலவிதமான விவகாரம் பண்ற குப்தச்சரங்களை அங்கங்கேயும் நியுக்தம் பண்ணிட்டு இருக்கான். புரியுதா? அது ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, பாட்டலி புத்திரத்தில் இருக்கிற நந்தனுடைய மந்திரிகள், அவனுடைய மித்திரர்கள், அவளுடைய கதி, அவளுடைய ஸ்டேட்டஸ் என்ன, அவள் என்னெல்லாம் பண்ணுறா, அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸோ பலவிதமான பிரணிதய ஸ்பைஸை வந்து அங்கிங்கேயும் அனுப்புகிறான். அதுக்கப்புறம் அந்த பாட்டலி புத்திரத்தில் அந்த நந்தனுடைய அமாத்தியர்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருன்னு பார்க்கறான். அதுக்கப்புறம் சந்திரகுப்தனோட அந்த நந்தனை அழிக்கிறதுக்கு யாரெல்லாம் ரைஸ் ஆனாலோ, இந்த பத்ரபட்டன் பபட்டன் முதலிய பிரதான ராஜபுருஷாக அவளுக்கெல்லாம் ஒரு கிருதகிருத்தியத்தான், ஒரு கிருதார்த்தம் செய்கிறான். இன்னொன்று, சத்ரு மூலமாக விஷம் கொடுக்கப்பட்டால் அதுக்கு சத்யக உடனே நிவாரணம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அரேஞ்ச் பண்ணுறான். அதுக்கப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த ராஜாவான சந்திரகுப்தனுக்கு பக்கத்தில் யாரெல்லாம் ப்ரொடெக்ஷனுக்கு போட்டிருக்கானோ அவளாம் கிளியர்லி ஸ்க்ரூட்டினி, அவளை கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு பரீட்சை பண்ணிட்டு தான் அவளை அப்பாயிண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னுடைய சகபாட்டியான இந்து சர்மாங்கிற ஒரு பிராமணன், யார் வந்து இப்போ சுக்கராச்சாரியரோட தண்டநீதியை படிச்சிருக்காரோ, அப்புறம் வந்து அப்போ 64 கலைகளில் உள்ள ஜோதிஷ சாஸ்திரத்தில் ஒரு பாரங்கதனாக இருக்காரோ, அவரை வந்து நான் வந்து நந்த வம்சத்தை என்னைக்கு அழிக்கணும்னு பிரதிஜை பண்ணேனோ அதுக்கப்புறத்துலேருந்தே அவரை ஒரு பௌத்த சந்நியாசி வேஷத்தில் பாட்டலி புத்திரத்தில் கொண்டு போய் விட்டுட்டேன். அங்கே நந்தனுடைய எல்லா மந்திரிகளோடு சேர்ந்து அவர் ஒரு மித்திரபாவத்தோடு இருந்துட்டு ஸ்பெஷலி ராட்சசனுடைய விஸ்வாச பாத்திரமாக ஆயிட்டார். அவரால் இப்போ வந்து எனக்கு பெரிய ஒரு உபயோகமானது நடக்க போகிறது. ஹி மைட் ஹவ் கலெக்டட் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், யாரெல்லாம் எனக்கு வந்து சந்திரகுப்தனுக்கு அகேன்ஸ்டாக ஒர்க் பண்ணுறா, அகேன்ஸ்டாக காரியம் பண்ணுறா அப்படிங்கிறத க்ளீனாக வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருப்பார். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு சான்ஸும் எடுக்க மாட்டேன், ந கிஞ்சித்து ததேவம் அஸ்மத்தக என்கிட்டேந்து ந கிஞ்சித்து பரிஹாசியதே அவர் பரிஹியதே, என்கிட்டேந்து நான் ஒரு சான்ஸும் எடுக்க மாட்டேன், ஐ வில் பி வெரி கேர்ஃபுல். கேவலம் ராஜ்யத்தினுடைய பிரதான அங்கமாக இருக்கின்ற, அதாவது அந்த பிரதான பிரகிருத்தியான அந்த ராஜாவான சந்திரகுப்தன் குப்தனானவன் என் மேலே ராஜ்ய சாசனம்ங்கிற ஒரு பாரத்தை விட்டுட்டு ரொம்ப உதாசீன பாவத்தோடு இருந்துட்டுருக்கான். இல்லைனா எவன் ஒத்தன் அவனே வந்து எல்லா காரியத்தையும் பண்ணானா ஒரு ராஜாவானவன், அவன் வந்து மற்ற கிளேஷம்லாம் அவன் மேலே இருந்தது இல்லாமல் இருந்ததுன்னா அந்த ராஜ்யம்தான் சுகமாக இருக்கும், சுகத்தை அந்த ராஜ்யம்தான் அந்த ராஜாவுக்கு சுகத்தை கொடுக்கும். எல்லாத்தையும் அந்த ராஜ்யபாரம், அந்த ராஜ்யத்தில் நடக்கிற அத்தனையும் அந்த ராஜாவே பார்த்துட்டானா அவனுக்கு வந்து கஷ்டம்தான். அந்த ராஜாவானவன் இந்த மாதிரி என்ன மாதிரி ஒருத்தர்கிட்ட எல்லா காரிய விஷயங்களையும் என்ன மாதிரினா அந்த மாதிரி அவனை சூழ்ந்த அந்த மினிஸ்டர் போஸ்டில் இருக்கிறவா யாரோ அவள் எல்லாருக்கும் எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துட்டான் அப்படின்னா அவனுடைய பாரம் குறையும், ராஜா பாரம் கொஞ்சம் குறைஞ்சதுனாலே அவனுடைய சாசனமும் நல்லாயிருக்கும். புரியுறதா? இப்போது நாடகத்தினுடைய அந்த தச ரூபகத்துக்கு அந்த சந்திகள்லாம் நம்ம இப்போ தான் போன கிளாஸில் பிரதாப ருத்ரியத்தில் பார்த்தோம்.
அவைகளில் இந்த முகசந்தி ஆன அதனுடைய ஒரு 12 அங்கங்கள் அதோட இந்த நாடகத்தில் எங்கே எப்படி வந்து அப்ளை ஆயிருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். போன கிளாஸ்லேயே நான் வந்து ஹிண்ட் கொஞ்சம் சிலது கொடுத்தேன், இப்போ வந்து அவைகளை லக்ஷணத்தோட பார்க்கலாம். சரியா, முகபிந்துங்கிறதே பீஜம் அப்படிங்கிற ஒரு அர்த்த பிரகிருதி, ஆரம்பம் அப்படிங்கிற ஒரு அவஸ்தா, இது ரெண்டோடு சேர்ந்து இருக்கிறது தான் உங்களுக்கு முகபிந்து. இந்த முகபிந்துவில் 12 பார்த்தோம், உபக்ஷேபம், பரிகரம், பரிபாவனா, உத்பேதம், விலோபனம், பேதா, கரணம், சமாதானம், யுக்திஹி, விதானம், பரிநியாசக, பிராப்திஹி, இந்த மாதிரியான ஒரு 12 அங்கங்கள் முகபிந்துவில் பார்த்தோம். இங்கே வந்து இப்போ நீங்கள் அந்த 12வது ஸ்லோகத்துக்கு அப்புறம் இருக்கிற அந்த லைன் இருக்கு பாருங்கோ, சோகம் இதானீம் அவசித்த பிரதிஜா பாரோ அபி விஷல அபேக்ஷையா சஸ்திரம் தாரயாமி ஏன மயா. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்லோகத்தில் அந்த கஜேந்திரன் எப்படி வந்து அத்ரிசிகராத்து தள்ளவிடப்பட்டதோ அந்த மாதிரி நந்த வம்சமானது என்னால் அழிக்கப்பட்டது, அதனால் இப்போ என்னுடைய பிரதிஜா முடிஞ்சுடுத்து இருந்தாலும் இப்போ அகம் சஸ்திரம் தாரயாமி, நான் வந்து இந்த ராட்சச அதாவது நந்த வம்சத்தை அழிக்கணுங்கிற ஒரு பிரதிஜா எனக்கு பூர்த்தி ஆகிடுதே ஒழிய ராட்சசனை கைதி பண்ணணும், ராட்சசன் என் பக்கம் வந்து சேரணும் அப்படிங்கிற ஒரு காரியம் இன்னும் பூர்த்தி ஆகலை, அதுதான் பீஜம். இப்போ வந்து இந்த ட்ராமா முத்ரா ராட்சசமே என்ன, நந்த வம்சம் அழித்தது அதெல்லாம் இன்னும் அவள் காமிக்கலை. இங்கே சீனா எடுக்கும்போதே நந்த வம்சத்தை அழிச்சாச்சு, ராட்சசனுங்கிற ஒரு அமாத்தியன் இருக்கான், அவன் வந்து சந்திரகுப்தனுக்கு எதிர்கட்சியில் இருக்கிற வரைக்கும் இந்த மௌரியனான சந்திரகுப்தனுக்கு அவனிடத்தில் லக்ஷ்மியானது ஸ்திரமாக இருக்காது அப்படிங்கிறது தான் முதல் அங்கத்திலே ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த ட்ராமா வந்து குறிச்சி போகிறது எதை குறிச்சி போகிறது அப்படின்னா ராட்சசன் சந்திரகுப்தன் சைடு வரணும், அதுதான் இங்கே விஷயமே, வஸ்து ஆஃப் த ட்ராமாவே அதுதான் இல்லையா. ஸோ அதுதான் பீஜம், ராட்சச சங்கிரணம் இதி காரியம், அது அந்த காரியசிய அதுதான் பீஜக, அந்த பீஜஸ்ய அந்த பீஜத்தை நான் பூர்த்தி பண்ணுறதுக்காக சஸ்திரதாரணம் ஆவசியகம், இதுதான் பீஜ ஜியாசம். பீஜத்தை ஹிண்ட் பண்ணுறது இந்த இடத்துல அதான் உபக்ஷேபம்ங்கிறது என்னது, பீஜ நியாசக உபக்ஷேபக, இதுதான் அதனுடைய லட்சணம். The hint of the பீஜம் அது என்ன அப்படின்னா ராட்சச சங்கிரகணம்ங்கிற ஒரு பீஜம், அதுக்கோசரம் அகம் சஸ்திரம் தாரயாமி, என்னால் சஸ்திரதாரணம் அவசியகம் கர்த்தவியம் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது தான் அந்த சஸ்திரம் தாரயாமி. சரியா இருக்கா? நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பரிகரக. பரிகரகங்கிறது என்ன அப்படின்னா பீஜஸ்ய பகுலீகரணம், அது வந்து சோகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையினால் அப்படிப்பட்ட நான், எப்படிப்பட்ட நான் அப்படின்னா முன்னாடி ஸ்லோகத்தில் பார்த்தோம் அந்த இதை அந்த கஜேந்திரனை தள்ளிவிட்ட மாதிரி இந்த நந்த வம்சத்தை அழித்த நான் சந்திரகுப்தனுடைய அந்த லக்ஷ்மியை ஸ்திரீகரணம் அதை வந்து ஸ்திரமாக வச்சுக்கிறதுக்காக எல்லாரையும் நான் அழிச்சுட்டேன் அப்படிங்கிற ஒரு மனஸ்தி ஒரு மன ஸ்டேட்டஸோடு நான் இருந்தேன், அப்படிப்பட்ட நான் இப்பொழுது சஸ்திரம் தாரயாமி, ஏன் அப்படின்னா இன்னும் எனக்கு வேலை முடியலன்னு அர்த்தம். என்ன வேலை? அந்த பீஜமான ராட்சச சங்கிரகணம் இன்னும் எனக்கு ஆலை. ஸோ அதுக்கோசரம் நான் அப்படிப்பட்ட நான் சஸ்திரம் தாரயாமி, அந்த அப்படிப்பட்ட நான்கிற இடத்துல அந்த எம்ஃபசிஸ், அதனால் அந்த பீஜஸ்ய பகுலீகரணம். சரியா? நெக்ஸ்ட்டு வந்து பரிபாவனா, பீஜ விஷய ஆச்சரிய ஆவேஷ பரிபாவனா, அஹோ ராட்சசிய நந்தவம்சே நிரதிசயோ பக்தி குணங்கிற ஒரு சென்டென்ஸ் இருக்கணும் அந்த இடத்துல, ராட்சசனுடைய அந்த குண விஷயமான ஒரு ஆச்சரிய ஆவேசம், அதனால் ராட்சச கிரகண பீஜத்துக்கு ஒரு விஷய உற்பத்தி, அதுதான் அஹோ ஏவம் ஸ்லாகிய மதிய உத்தியோக, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்லாகியமாக இருக்கிற ஒரு அமாத்தியனானவன் என்னுடைய காரியத்துக்கு யூஸ் ஆனோம் அப்படிங்கிற ஒரு பீஜத்துக்கு பீஜ விஷய ஆச்சரிய ஆவேச, அந்த பீஜ விஷயத்துக்கு அஹோ ராட்சசிய நந்தவம்சே நிரதிசயோ பக்தி குணகங்கிற அந்த அஹோங்கிறது ஒரு பரிபாவனா, பீஜ விஷய ஆச்சரிய ஆவேச. நெக்ஸ்ட் வந்து உத்பேதக, கூட பீஜ பிரகாசனம், அது எதுன்னு பார்த்தீங்கன்னா
அஸ்மாபிஹி அப்படின்னு, தது அபியோகம் பிரதி அபியோகம் பிரதி நிருத்யோக சக்கிய சக்கியா அவஸ்தாபயித்தும் அஸ்மாபிஹி, அஸ்மாபிஹி எங்களால் நந்தகுலம் அழித்த பொழுதிலும் இப்பொழுது நந்தகுலம் இருக்கு, அதை அழிக்கிறதுக்கு அஸ்மாபிஹி பிரயத்னா கிரியதே அப்படிங்கிற ஒரு அந்த அந்த கூடம் கூட பீஜ பிரகாசனம், அதுக்கோசரம் அந்த 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 நந்தவம்சம் அழித்தாலும் இனிமே இன்னும் நான் வந்து ராட்சசனை என் பக்கம் இழுக்கலை அப்படிங்கிற அந்த அதுக்காக என்னால் எங்களால் பிரயத்தனமானது செய்யப்படுகிறது அப்படிங்கிற பிரயத்தனத்தை நாங்கள் செய்யறோம் அப்படின்னு சொல்றதுனால கூட பீஜத்தினுடைய பிரகாசனம், பீஜமா கூடமா இருக்கிற அந்த பீஜம் பிரகாஷியதே. சரியா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து விலோபனம்ங்கிறது. விலோபனம்ங்கிறது எது அப்படின்னா, இங்க வந்து சென்டென்ஸ் இங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஐஸ்வர்யாத் அனபேதம் ஈஸ்வரமயம் லோகார்த்த சேவத்தை 14வது ஸ்லோகம், அது வந்து விலோபனம், பீஜ குண வர்ணனம். பீஜம் என்னது இங்க? ராட்சச சங்கிரகணம். அது வந்து அதை வந்து பீஜ குண வர்ணனம்னா, பக்தியா காரியதுராம் வகந்தி கிருதினஸ்தே துர்லபாகா துவாதிருஷா அப்படின்னு சொல்றாரு இல்லையா. ஸோ இங்க வந்து இந்த காரியம் என்னது? காரிய குண வர்ணனேன காரண குண வர்ணசிய அர்த்த சித்தத்துவாத்து அப்படின்னா, ராட்சச சதிருஷாக பிரித்யாகா துர்லபாகா அப்படிங்கிற ஒரு காரியம், என்னுடைய காரணம் என்ன, காரண சித்தி அதனால என்ன அப்படின்னா, எனக்கு அந்த ராட்சசன் என் பக்கத்துல வேணும். புரியுறதா? இங்க அதனால இங்க காரியம் என்ன சொல்லப்பட்டதுன்னா, த இன்டெகிரிட்டி ஆஃப் ராட்சசா ஹஸ் பீன் போர்ட்ரேட் இன் த 14th ஸ்லோகா, கரெக்ட். அது அதனால என்னுடைய காரண சித்தி என்னன்னா, அப்படிப்பட்ட இப்படி ஒரு ராஜா கிட்ட பக்தியோடு இருக்கின்ற இந்த மந்திரியானவன் என் பக்கம் வந்து சேரணும், அதுக்கோசரம் நான் வந்து உழைப்பேன் அப்படிங்கிறான். புரியுறதா? இது பீஜகுண வர்ணனம் 5வது, இது பேர் விலோபனம்ங்கிறது. நெக்ஸ்ட் வந்து 6வது என்ன பார்த்தேன்னா, பேதக அப்படிங்கிற பீஜகுண புரோத்சாகனம், அதாவது அப்ராக்ஞேனச்ச காத்தரேன அந்த ஸ்லோகம். அது வந்து என்னன்னா, இந்த மாதிரி ஒரு ஒரு அப்ராக்ஞேன ஒரு 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 புத்தியே இல்லாத ஒருத்தன் வந்து மினிஸ்டராக இருந்து பிரயோஜனம் இல்லை, வீரம் மாத்திரம் இருக்குது, புத்தி இருக்குது ஆனால் வீரம் கிடையாது, புத்தி இருக்குது ஆனால் பக்தி கிடையாது, இந்த மாதிரி பல விதமான பாசிபிலிட்டிஸ் அந்த ஸ்லோகத்தில் கொடுத்துருக்காரு இல்லையா. அப்படி இருக்கிற மினிஸ்டர்ஸ் எனக்கு யூஸ் இல்லை, யார் வந்து பிரக்ஞா விக்ரம பக்தையாக சமுதிதாக அந்த மாதிரி ஒரு மினிஸ்டர் தான் எனக்கு யூஸ் ஆகும், அப்படிப்பட்ட ஒரு மந்திரி தான் ராஜாவுக்கு சகாய பூதமாக இருப்பான் அப்படின்னு ராட்சச சங்கிரக ரூப பீஜஸ்ய ஒரு புரோத்சாகனம் எதுனா இது. புரியுறதா? ஸோ பீஜ குண புரோத்சாகனம் அப்படின்னாலே இதுதான், ராட்சச சங்கிரக ரூப பீஜஸ்ய புரோத்சாகனம் எதுனா இந்த ஸ்லோகம், பிரக்ஞா விக்ரம பக்தையாக சமுதிதாக அந்த மாதிரி இருக்கிற மினிஸ்டர்ஸ் தான் வந்து வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் த கிங் அப்படின்னு. நெக்ஸ்ட் பார்த்தேன்னா சமாதானம், பீஜ சந்நிதானம் சமாதானம், பீஜஸ்ய பிரதான நாயகானுகூலம் அதான் வந்து சம்யக் ஆதானம் சமாதானம். உனக்கு இங்கே வந்து இதில் வந்து இந்த ப்ரோஸில் ஆரம்பிக்கிறது பாரு, தன் தத்தன் மயாபி அஸ்மின் வஸ்துனி, அதுக்கப்புறம் ந ஷயானேன ஸ்தீயதே அப்படிங்கிற இடத்துல நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன்னு அர்த்தம். புரியுறதா? அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்னா, பீஜ சந்நிதானம் சமாதானம்ங்கிற ஒரு அங்கம், அந்த பீஜத்தினுடைய பிரதான நாயக்கனுக்கு அனுகூலமாக ஒரு ஒரு விஷயம் செய்யப்பட்டது அப்படின்னா அது சமாதானம். இங்கே ந ஷயானேன ஸ்தீயதேனா, நான் லேசியாக இருக்க மாட்டேன், ஐ வில் பி வெரி கேர்ஃபுல் வைல் ஹேண்டிலிங் த ஹோல் மேட்டர் அப்படிங்கிறத இப்போ இந்த ராட்சச சங்கிரகணம் இடத்துல யாருக்கு பாதகம் வரப்படாது அப்படின்னா சந்திரகுப்தனுக்கு வரப்படாது, அதை நான் வந்து ஐ வில் பி வெரி கேர்ஃபுல். அண்டு மேலும் இந்த ராட்சச சங்கிரகணம்ங்கிற ஒரு பீஜத்தை நான் அடையிற வரைக்கும் ந ஷயானேன ஸ்தீயதே மயா, என்னால் ஒரு அந்த லேசினஸ் அந்த அதுவானது அதோடு நான் இருக்க மாட்டேன், நான் சுறுசுறுப்பாக காரியம் பண்ணுவேன் அந்த காரியத்தை அடையிற வரைக்கும். புரியுறதா? அது சமாதானம். அடுத்தது வந்து பார்த்தேன்னா கரணம், பீஜ அனுகுண பிரஸ்துத காரிய ஆரம்பக கரணம்ங்கிறது. இதில் வந்து
யதாசக்தி அப்படின்னு இருக்கு பார்த்தேளா, அதுலேருந்து அதாவது ந சயானேன ஸ்தீயதே, அதுக்கப்புறம் அந்த யதாசக்திலேருந்து ஆரம்பித்து பவிஷ்யதி இது வரைக்கும் இருக்கிறது எல்லாமே வந்து கரணங்கள். சரியா? பீஜகுண அணு பீஜ அனுகுண பிரஸ்துத காரிய ஆரம்ப, என்னெல்லாம் பிளான் பண்ணி பண்ணினேன் அப்படிங்கிறத, டு பிரிங் பேக் ராட்சசா டு மை சைடு, வாட் ஆல் ஐ ஹாவ் பிளான்ட், வாட் ஆல் ஐ டிட் அப்படிங்கிறத இதுலேருந்து சொல்கிறது. யதாசக்தியிலேருந்து ஆரம்பித்து அந்த மகத் பிரயோஜனம் அனுஷ்டேயம் பவிஷ்யதி அது வரைக்கும். ஸோ அதுதான் கரணம்ங்கிற ஒரு அங்கம். நெக்ஸ்ட்டு வந்து யுக்திகி, பீஜ அனுகூல சங்கடன பிரயோஜன விசாரக, பீஜத்துக்கு அனுகூலமாக ஒரு இன்சிடெண்ட்டை கிரியேட் பண்ணுறது. இது வந்து தாவத் விருஷல பர்வத்தக யோகோ அப்படின்னு இருக்குல்ல, அதில் அந்த விருஷலேருந்து ஆரம்பித்து பிரமாஷ்டும் இச்சாமி அது வரைக்கும் இருக்கிறது எல்லாமே யுக்தி. அதாவது இந்த இதுக்கு வந்து என்னெல்லாம் இன்சிடெண்ட் கிரியேட் பண்ணால் இட் வில் சூட் த பீஜா, இட் வில் ஹெல்ப் த பீஜாவோ அதுதான் யுக்தி. அதை தான் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கான். இந்த ஜனாபவாதம் கிரியேட் பண்ணி மலையகேத்துவை பயமூர்த்தி தனியாக வச்சு மலையகேத்துவை அரெஸ்ட் பண்ணால் வந்து பர்வத்தக்கன் வந்து அந்த மலினத்திலேன் வெள்ளம் வந்துடுவான்னு அதை பண்ணாமல் இந்த மாதிரி பலவிதமான இன்சிடெண்ட்டை கிரியேட் பண்ணி பண்ணுறது யுக்திகி. சரியா? நெக்ஸ்ட் விதானம். விதானம்ங்கிறது என்ன அப்படின்னா, பீஜ சுக் முன்னாடி இருந்தது ஒன்னும் ஒரு தர எதுக்கு இந்த காரணமா, இதுக்கு முன்னாடி சொன்னாங்க இப்ப இந்த தாவத் முன்னாடி சொன்னது கரணம்ங்கிறது பீஜ அனுகுண பிரஸ்துத காரிய ஆரம்ப, அது யதாசக்தியிலேருந்து ஆரம்பித்து அந்த மகத் பிரயோஜனம் அனுஷ்டேயம் பவிஷ்யதி அது வரைக்கும், என்னெல்லாம் பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத, டு பிரிங் ராட்சசா டு ஹிஸ் சைடு, அதுக்கு இதுலேருந்து அது வரைக்கும். சரியா? ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து யுக்தி தான் சொல்லிட்டேன். அடுத்தது வந்து விதானம். விதானம்ங்கிறது பீஜ சுக துக்க ஹேத்து, பீஜத்துக்கு த காஸ் ஆஃப் பெயின் அண்ட் ப்ளஷர் என்ன அப்படின்னா, அது வந்து சத்ரு பிரயுக்தானாம் அதுலேருந்து ஆரம்பித்து தத்ர ஆப்த புருஷாகா அது வரைக்கும். இங்கே வந்து தீக்ஷ்ண ரசதாயினகா அப்படிங்கிறது துக்க ஹேத்தவகா, அப்ரமாதினகா சுக ஹேத்தவகா. அதுக்கு அடுத்தது 11வது பரிநியாசகா. பரிநியாசம்ங்கிறது பீஜ நிஷ்பத்தி, அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் த வஸ்து ஆர் ஆப்ஜெக்ட். அது வந்து என்னென்னா, ந பரிஹசியதே அப்படிங்கிற, அதை ந பரிஹியதே ஆர் பரிஹசியதே, ஒருத்தர் புக்கில் ஒரு மாதிரி இருக்குது அந்த வாக்கியம். அதாவது இனிமே ஒரு தவறும் நான் செய்யக்கூடாது இந்த தருணத்தில், எவ்ரி திங் ஷுட் பி டேக்கன் கேர் ஆஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறது. சரியா? ஃபைனலாக வந்து 12வது வந்து பிராப்திஹி. பிராப்திஹிங்கிறது பீஜத்தினுடைய சுகாகமாக, புரியுறதா? பீஜேன ஸ்வநீதி பிரயோகேன விருஷலசிய சுகாகமாத்து சுகப்பிராப்திகி. அது எது அப்படின்னா, எது ஸ்வயம் அபியோக துக்கைஹி அசாதாரணைஹி அபாக்கிருதம் ததேவ ராஜ்யம் சுகயதி. அந்த கடைசியாக சொன்னேனே, அந்த ராஜாவானவன் எல்லா பொறுப்பையும் உணுத்தர்கிட்ட கொடுத்துட்டு அவன் வந்து ரொம்ப வருத்தப்படாமல் ரொம்ப சந்தோஷமாக நாட்டில் இருந்தான்னா அந்த ராஜ்யமானது, அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யமானதான் ராஜாக்கும் சுகயதி அந்த மக்களுக்கும் சுகயதி. அதை மாதிரி ஒரு பீஜ சுகாகமகம்ங்கிறது அது. சரியா? இந்த மாதிரியான இந்த மாதிரியான 12 பீஜமும் இந்த இத்தம் முகசந்தேகே துவாதசாங்கானி நிரூபிதானி, முகசுந்தியினுடைய 12 அங்கமும் இங்க இந்த நாடகத்துல இந்த மாதிரியாக சொல்லப்பட்டது. கிளியரா இருக்கா? சாணக்கியன் ஸ்பீச் மனப்பாடம் பண்ணிட்டா இது 12 வந்து அது சோகம்லேருந்து மனப்பாடம் பண்ணணும் நீ. 12வது சோகத்துக்கு அப்புறம் சோகம் இதானிலேருந்து, அதுக்கப்புறம் சமுத்காத்தா நந்தா, அதுக்கப்புறம் அகோராட்சசிய நந்தவம்சே, ஐஸ்வர்யா தனபேதம் ஈஸ்வரமயம், அப்ராக்யேனச்ச காத்தரேன, அப்புறம் இந்த ஃபுல் பேராகிராஃப், இது மூணு எல்லாம் சேர்ந்து 12 சந்தியும் ஆஃப் முகசந்தி ஆயிடுச்சு.